அப்டேட் நியூஸ் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தி மூன்று நாட்களும் இந்த மாதிரியான பலன்கள் என்பதை பற்றி தாங்க பார்க்க போகின்றோம் எனவே ஜோதிடத்தில் அடுத்த நூற்றி முப்பத்தி மூன்று நாட்களும் கடகம் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் என்பதை தெரிந்து கொள்ள வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்கள்ல போகலாம் உயர்ந்த நோக்கங்களுடனும் லட்சியமான நோக்கங்களை கொண்ட கடகம் ராசிக்காரங்களே சந்திரனுடைய நட்பு கிரகமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டுங்க உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதி பதினொன்றில் சர்ப்பகிரகமான ராகு சஞ்சரிப்பது உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வை ஏற்படுத்துங்க எனவே இந்த நூற்றி முப்பத்தி மூன்று நாட்களும் உங்களுக்கு பணத்திற்கு பஞ்சம் இருக்காதுங்க பொருளாதாரம் என்பது உங்களுக்கு மிகவும் வளர்ச்சி அடையும் தொழில் செய்யும் இடத்துல உங்களுக்கு வேலையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதுங்க உங்களுக்கான பண வரவும் நன்மையானதாகவே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அதிகமாக சஞ்சரிக்கும் சனி பகவான் சம சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு நன்மையே நடக்குங்க ஆரோக்கியம் நன்றாக இருந்தாலும் ஐந்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் கொஞ்சம் கவனமும் வேண்டுங்க கணவன் மனைவிடையே சிறு சிறு பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உற்றார் உறவினர்களிடையே சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க பெரியவர்களை மதித்து நடப்பது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்குங்க அதே போல் நீங்க வீடு வாகனம் வாங்குவீங்க நின் நாட்களாக வீடு வாங்க வேண்டும் மனை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அவை கை கூடுங்க அதற்கேற்றவாறு உங்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமும் கைகூடும் நீங்கள் எதிர்பார்த்த வாரன் உங்களுக்கு வீடு தேடி வருங்க கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் உங்களுக்கு பலமான பலனை பெறலாம் வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய தொழிலாளர்களை மதித்து நடக்க வேண்டுங்க உத்தியோகஸ்தர்களும் மற்றவருடன் பழகும் பொழுது கவனமாகவே இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நம்பியவர்களை நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த காலகட்டத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டுங்க அதே போல் உங்களுக்கு தொழில் விஷயத்துல முதலீடு விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை கவனம் வேண்டுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்றாலும் கவனமும் தேவைப்படும் மற்றவர்களுடைய வேலையை நீங்கள் எடுத்து செய்யும் நிலை ஏற்படுங்க வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குரு எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை வக்ரகதியில் இருப்பாருங்க அவை உங்களுக்கு கொஞ்சம் நற்பலன்களையும் கொடுக்கும் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சமஸ்தப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க எல்லா வகையிலும் கொஞ்சம் நன்மையும் கொடுக்கும் எனவே உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நன்மை அளித்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக தேக ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடமும் கடகம் ராசியான நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருங்க உணவு விஷயத்தில் கண்டிப்போடு இருக்க வேண்டுங்க குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் மற்றவர்களுடன் பேசும் கவனம் வேண்டுங்க உங்களுடைய பொருளாதார விஷயத்தில் ஆடம்பர செலவுகளை முடிந்தவரை நீங்கள் குறைக்க வேண்டும் தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் பிரச்சனை மன உளைச்சல் ஏற்படும் காலகட்டம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டுங்க அதே போல் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவும் கிடைக்கும் அதிகம் முதலீடு செய்யும் பொழுது உங்களுடைய பெயரில் செய்யாமல் உங்களுடைய கூட்டாளிகள் அல்லது உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையோடு இருப்பவர்களுடைய பெயரில் செய்யலாங்க முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் முதலீட்டை செய்யாமல் இருப்பதே நல்லதுங்க இல்லையென்றால் நிச்சயமாக செய்தே ஆக வேண்டுமென்றால் உங்களுடைய கூட்டாளிகளின் பெயரில் செய்யலாம் தொழிலுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உங்களுக்கு கொஞ்சம் மந்த நிலை ஏற்பட்டாலும் தொழிலாளர்கள் உங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க கடகம் ராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்கும் அதே உங்களுக்கு அதிகமான உடல் உழைப்பால் நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் முடிந்தவரை ஆரோக்கிய விஷயத்தில் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க வீண் பள்ளிகளை சுமக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க எனவே எச்சரிக்கையாக இருங்க பெண்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருக்காது ஆனால் பிள்ளைகளால் மன சஞ்சலங்கள் பணப் பிரச்சனை தீரும் வேலை செய்யும் இடத்துல சில பிரச்சனைகளும் வரலாம் எனவே பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகளும் மக்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க நீங்கள் அடிக்கடி வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் உங்களுக்கு பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அவர் வக்ர இயக்கத்திலும் இருக்கின்றார் குரு பகவானுடைய வக்ர இயக்கம் என்பது பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை மகரம் ராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க உங்கள் ராசியை பொறுத்தவரைக்கும் ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் ஆறுக்கு அதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான் இதன் விளைவாக கடன் சுமை குறையுங்க புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் வரலாம் வெளிநாட்டிலிருந்து அனுகூலமான தகவல்கள் கிடைக்குங்க குரு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக விளங்குவதால் தந்தை வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும் இந்த பிளவு ஆண்டோடைய தொடக்கத்தில் கும்பம் ராசியில் அதிசார கதையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் மீண்டும் வக்ரகதியில் மகரம் ராசிக்கு வந்து அதன் பிறகு பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று முறையாக கும்பம் ராசிக்கு பயிற்சியாவாருங்க அதன் பிறகு பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மீனம் ராசிக்கு பயிற்சியாகி செல்கின்ற கும்பத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அதனுடைய பார்வை இரண்டு நான்கு பனிரெண்டு ஆகிய மூன்று இடங்களில் பதிகின்றது எனவே அந்த இடத்துலக்குரிய ஆதிபத்தியங்கள் வாயிலாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்குங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாம் இடம் என்பது வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை குறிப்பதாகும் எனவே குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய நடைபெறுங்க கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் கடுமையாக முயற்சித்து இதுவரை நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெறும் கல்வி தடை அகலும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவீங்க ராகு கேது பயிற்சி அப்படின்றதும் உங்களுக்கு நல்ல பலன்களையும் கொடுக்குங்க அரசு வழியில் கூட எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சனியின் வக்கர காலம் பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆரம்பமாகி இருக்கின்றது அவையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை மகரம் ராசியில் சனி பகவான் வக்ரம் பேச்சு இருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் எனவே வாழ்க்கை திணையோடு சில பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் வரலாங்க உங்களுக்கு வாய்த்த தொழில் பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலகலாம் எனவே எதிர்பாராத இழப்புகள் விரயங்கள் உண்டாகும் எதையும் எளிதில் நம்பும் உங்களுக்கு சனி பகவான் அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் நேரமாக இந்த காலகட்டம் இருக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணி மாற்றம் அல்லது பணி நீக்கமும் செய்யப்படலாம் எனவே எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பிறகு நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை மற்றும் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை செவ்வாய் சனி பார்வை உள்ளதுங்க இந்த காலத்தில் நீங்கள் மிகவும் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்னதான் நீங்கள் முறையாக செயல்பட்டாலும் எதிரிகள் உங்கள் செயல்பாடுகளில் குறையே காண்பாங்க பணம் கொடுக்கல் வாங்கல ஏமாற்றத்தை சந்திக்க நேருங்க மருத்துவ செலவுகள் வரலாம் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை மனக்கலக்கும் ஏற்படும் நேரமாகவும் இந்த காலகட்டம் இருக்குங்க பெண்களுக்கு பலன்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஆண்டாகவே இது அமைகின்றது கண்டகசனியின் ஆதிக்கத்தால் கடமையில் தொய்வு ஏற்படும் ஆரோக்கிய பாதிப்புகள் அடிக்கடி ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருக்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்குங்க செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பணி நீக்கம் ஆகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும் செவ்வாய் சனி பார்வை காலத்தில் மிகுந்த கவனம் தேவைங்க அதற்கு அனுமான் வழிபாடு அல்லல் தீர்க்கும் குரு வக்கர இயக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டுங்க குடும்ப சுமை அதிகரிக்கும் வாங்கி கடனை கொடுக்க ஏதேனும் சொத்துக்களை விற்கும் சூழ்நிலை கூட எதிர்பார்க்கலாம் வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் உத்தியோக மாற்றங்களும் வரலாங்க வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்திலேயே இருக்கும் மறைமுக பகை அதிகரிக்கும் உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை வைக்கலாம் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்கள் பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படும் சூழ்நிலை கூட உண்டாகும் எனவே கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதோடு மேலிடத்தில் உள்ளவர்களையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது கும்பம் ராசியில் குரு சஞ்சரிக்க அவருடைய பார்வை இரண்டு நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிவாகின்றது இருந்தாலும் அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைத்திருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்வது நல்லது குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்குங்க வீண் விரயங்கள் உண்டாகும் எதிர்ப்புகள் வீடு தேடி வரும் இல்லத்தில் உள்ளவர்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாங்க இருப்பினும் குரு பார்வை சுகஸ்தானத்தில் பதிந்திருப்பதால் பெரிய அளவில் எதுவும் பாதிப்பு ஏற்படாது மாநிலம் மற்றும் வெளிநாடு செல்லும் முயற்சியை தற்பொழுது தள்ளி வைப்பது நல்லதுங்க எனவே கடகம் ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவே இருக்க வேண்டும் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்களும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க எனவே இன்றைக்கு நாம இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இந்த நூற்றி முப்பத்தி மூன்று நாட்களும் கடகம் ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ